ஹாய் ஹலோ நம்ம வாய்ஸ் நீங்கள் பார்க்குற ப்ளாங் ஓஎஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் பாயிண்ட் சீன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த விட பீஸாக வந்து நம்ம எல்லாம் மூணு சீஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இங்கே மூணு வீடியோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துருந்தாங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்கு ஸ்டோரி எழுத முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்க நாலு வயசு கழிவு போகலாம். ஸோ நாலு வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஷன் ஷீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியில் வந்து பெட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாங்க சரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம உலகமே ரொம்ப ஒரு வன்மை இணைஞ்சதாக மாறிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் அப்பா அம்மனும் ஒன்றமனும் ஒருத்தவங்க ஒருத்தரும் புரிஞ்சிக்காத காரணத்தினால ஏகப்பட்ட மனிதர்கள் இங்கே இறந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களை மாதிரியா சூப்பரிய மனுஷன் ஒன்றா செய்வாங்க இவங்க ரெண்டுடைய மோதல் நிறுத்தி இந்த உலகத்தை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இப்போ என் நம்பிக்கை குறைய தொடங்கிடுச்சு. சூப்பர் கொண்ட எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றா வேலை செய்ய ஒத்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சமத்தில் இந்த எல்லாத்தையும் டிவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சசா பிரபு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் மேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் பில்லி அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம பில்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம எதையுமே செய்ய போகிற மாதிரி நம்மளாம் சாதாரண பசங்க கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட பக்கத்தில் இருக்க ஈஜின் வந்து என்ன சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பார்த்தா நீ சொல்ல சரிதான்ப்பா, ஆனால் நம்ம சாதாரண பசங்க கிடையாது, நம்மளாம் கடவுளோட சக்தியான பசங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம பீட்டர் உடனே வந்து என்ன சொல்லி பார்த்திங்க அப்படின்னா யூஜின் கடைசியாக வந்து கேப்டன் தண்டரோட உருவத்தில் நம்ம ஒன்று மணி சந்திக்கும் போது என்ன சொல்லி நீங்கள் மறக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம பில்லி வந்து பதில் சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை மறக்கவே இல்லை, அந்த நிமிஷத்தில் நம்ம செத்தே போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே காட்சி மாதிரி ஸோ காட்சி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரியோட ஏர்பேஸ் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மிலிட்டரி சோல்ஜர்ஸுமே அவங்களோட ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆல்ஜோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஜெட்டை வந்து செக் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் வந்து கிரீன் ஆரோஸா. ஸோ இந்த மிஷன்ஸ் எப்பயுமே வந்து அதோட டார்கெட்டை மிஸ்ஸே பண்ணாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கொடுத்ததுக்கு உனக்கு குயின் டெஸ்ட் தான் நன்றி தரணும். ஸோ இதை பொறுத்ததுல நீ ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ் ஹெக்டர் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டை வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஹெக்டருக்கு பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜீனியஸா, அப்போ நீ ஒரு முட்டாள ஹேலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த உலகமே தன்னைத்தானே அழிவோட விளிம்பில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லாம் வந்து எளிமையோட எல்லை மேலே பறந்து பாம்பு போட போகிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க. இந்த சமயத்தில் நீங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹெக்டர் சொல்ல நம்ம ஹேலனுக்கு வருது. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் இந்த உலகமே இப்படி மாறினதுக்கு அப்புறமாவும் சரி நான் என்னை பற்றியோ இல்லை கேரளை பற்றியோ இல்லை இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா கேட்டுக்க, நான் உண்மையிலேயே பயந்துக்கிட்டு இருக்கேன், நான் உண்மையிலே கவலைப்பட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நான் பயத்தை வெளிக்காட்டக்கூடிய இடத்துல இல்லை, இப்போ நான் என் வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நிழல் மாதிரி மறைஞ்சு நான் அவங்க இடத்துக்குள்ளே போயானோ ஒரு சூப்பர் ஹீரோஸ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் வழக்கமாக இந்த மாதிரி முறையில் சண்டை விட மாட்டேன், ஆனால் இப்போ எதுவுமே விஷயமா இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்மெட்டை மாட்டுற நேரம் நம்ம ஹெக்டர் வந்து அவரை பார்த்து ஹலன் குட் லக் அப்படின்னு சொல்ல அவர் ஹெல்மெட்டை மாட்டிட்டு எல்லா ஜட்ஜுமே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அப்படியே காட்சி மாதிரி. ஸோ காட்சி பற்றி மெட்ரோ போலீஸ் சுந்தரத்தில் வந்து நம்ம மூணு வருஷம் வந்து முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதில் பேட்மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரோல் எல்லாருமே சண்டை போட்டுட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டி சோல்ஜரை ஆர்மரை பார்க்கும்போது அதுக்கு வந்து உங்களோட வெப்பனை பார்க்கும்போது இது நம்ம வைக்கிறதா கிடையாது, இங்கே நம்ம தனியாக தவிக்கிட்டு ஏரியல். ஸோ அவன் அடிக்கிறதா உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்மேன் வந்து தவிக்கிட்டு போகல பேட்மேன் அவர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பேட்மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏய் ஃப்ளாஷ், நீ அவனை பற்றி உன் மனசில் என்னென்ன செஞ்சிருக்கே எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கவே நீ நினைக்கிறவே கிடையாது, என்ன பொறுத்தவரை இங்கே இருக்கவேங்கிறது நம்ம இங்கே தனியாக தவிக்க விட்டு பறந்து போன ஒரு பயந்து போன குழந்தை அப்படின்னு சொல்ல அங்கே நம்ம சைபாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ எல்லாரும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்கப்பா, நான் எப்படியும் இஷ்டத்துக்குள்ளே போய் அவங்க மொத்த இஷ்டத்தையும் கிராக் பண்ணி அவங்க சூட்டை சடோர் மாதிரி அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அவசியமே சைபாக் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓட ட்ரை பண்ணுற சமயத்தில் வந்துட்டேன்னா பின்னாடி இந்த ஒரு சோல்ஜர் வந்து அவர் லேசர் பீம் மாதிரி அடிச்சிடறாரு. ஸோ இப்படி ஃப்ளாஷ் வந்து கீழே வர சமயத்தில் திடீர்னு இங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே அது ஒரு வித்தியாசமான பிங்க் கேஸால் வந்து அட்டாக் பண்ணப்படுறாங்க. இதை பார்த்தாலும் சைபாக் ஒரே ஆச்சு, கேஸா பேட்மேன் இவ்வளோ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம பேட்மேன் வந்து ஏய் சத்தியமாக நான் எதுவுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ திடீர்னு கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமிசி லிக்விட் ஒரு ஸ்டேஜுக்கு மாதிரி திடீர்னு அந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாயிடான கல்லாக மாதிரி இதை பார்த்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணி போகல என்ன கரும்பு நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கல்லுக்குள்ள வந்து ஒரு குரல் வருது. என்ன அப்படின்னா இதோடைய ஸ்மெல் அப்படிங்கிறது சாக் டஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீ மன்னிச்சிருங்க, நான் எப்பப்பெல்லாம் உருவ மாறணும் அப்பப்போ இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெறுக்கிறது மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெண்மணி வராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேர் தான் எமிலி சிங், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டாப் சீக்கிரம் நேம் இருக்காது எலி மட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆமாம் இங்கே வந்துருக்க எலி மட்டும்னா ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இங்கே யாருக்கா ஜூஸ் வேணும்ப்பா, நான் நிறையவே எடுத்துட்டு வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சூட் இருக்க போய் பிடிச்சிருக்கு ப்ளாஸ் அது ரெண்டு ரெட் கலர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஃப்ளாஷ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போ பேட்மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆ சூப்பர் இப்போ எலிமெண்ட் ரொம்ப நம்மளை காப்பாற்ற வந்துட்டா, ஆனால் இது ஆக்கமில் இருக்கவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நம்ம சைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ கமான் பேட்மேன் கொஞ்சம் அவன் மேலே கண்ணோட்டத்தை மாற்றிப்பாரு, அவன் ஆக்கமில் இருக்கவங்களா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு முட்டா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பேட்மேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நானும் அவள் யூஸ் பண்ணிக்க முட்டா கிடையாது, சரி போகிறதெல்லாம் போட்டோம் நீங்கள் என்ன பண்ணிட்டு எலிமெண்ட் ஓவன் அப்படின்னு சொல்லி வெளியே பார்த்து கேட்க வெளியிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ள நான் சொல்லணும் அப்படின்னா நான் கொஞ்ச நாள் சைபா வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோம் சைபா பெரிய சார் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம எலிமெண்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏய் கோவப்படாதப்பா, நான் ஒன்றும் தப்பாக எதுவுமே சொல்ல வரல,
நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ கௌதம் வந்து எல்லாரும் ஒன்னிச்சதுக்கு அப்புறமா சரி நான் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்றேன். ஆனா நீ கௌதம் எல்லாத்தையும் ஒன்னிச்சதுக்கு அப்புறமா யாருமே வந்து இந்த வார் எடுத்துன அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி எடுத்து வைக்கல. சோ என்னால இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா இங்க நிறையவே கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் நிறையவே காயப்பட்டுருக்காங்க. சோ நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணி ஆனும் இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம இதுவரை யாருமே என் டீம்ல சேர்ந்துக்க சொல்லி கேட்டதே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேட்மேன் பேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ பேரி வந்து என்ன சொல்ல சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பேட்மேன் ஒருவேளை சூப்பர்மேன் நமக்கு ஹெல்ப் பண்ண வரல ரிவர்ஸ் ஃபிளாஷ் கண்டுபிடிக்க அப்படின்னா நம்ம நமக்கு யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்க அவங்க எல்லாரையும் வச்சு நம்ம வேலை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கெல்லாம் பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் எலிமெண்ட் ஒவ்வொரு வந்து அவன் செட் ஆகலப்பா, ஏன்னா இப்ப அவ அவளாவே எல்லாம் ஒன்னா மாறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம பிளாஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆனா நமக்கு சான்ஸே இல்ல பேட்மேன் அப்படின்னு சொல்லி சொல்ற சமயத்துல திடீர் அவருக்கு வந்து தலையில வலி ஏற்பட ஆரம்பிக்குது. அவர் நினைவு எல்லாம் மறுபடியும் மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த வலி தாங்க முடியாம அவர் அப்படி தலையில விளையாட பார்த்து எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. சோ அவருடைய மொத்த வாழ்க்கையை அவங்க குடும்பத்தோட வாழ்ந்த மாதிரி அவருக்கு நினைவுக்கு வர ஆரம்பிக்குது. அவர் பர்த்டேவா இருக்கட்டும், அவங்க குடும்பத்தோட டின்னர் ஆகட்டும், அவங்க அப்பா என்ன எல்லாமே குடும்பத்தோட இந்த மாதிரி நினைவு வருது. சுபாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, என் நினைவு இன்னும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. என் மொத்த வாழ்க்கை என் அப்பா கூட அம்மா கூட வாழ்ந்துருக்கேன். எந்த வாழ்க்கை என்கிட்ட இருந்து ஈபத்தான் திருநாளோ அந்த வாழ்க்கையை நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பேட்மேன் ஏதாவது பண்ணுங்க, எல்லாமே இந்த இடத்துல தப்பா இருந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு டயத்தை வந்து நினைச்சு எல்லா நினைவுகளும் மறந்து போறது இவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் பண்ண கால்குலேஷன் எல்லாமே தப்பாச்சு, எல்லாமே நினைக்கிறது முன்னாடியே வந்து மாறிக்கிட்டு இருக்கேன். இதே வேற போய்கிட்டு இருந்தா நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன் பேட்மேன், எல்லாத்தையுமே இந்த உலகத்தை மறந்துடுவேன், எனக்கு என்ன நினைச்சுக்கிறத மறந்துடுவேன், இந்த உலகத்துடைய ஒன்றிய போயிருவேன். ஸோ எனக்கு எதுவுமே நான் ஒரு காலம் பேட்மேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமயத்துல பேட்மேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏ இருப்பா நான் வந்து நான் பென்ஷன் சோடியம் வந்து கொஞ்சம் தரேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூளையில இருக்க எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் குறைக்கும், ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு மெடிசனா தான் வரும், நீ தான் வந்து இதோட சண்டை போடணும். சோ சண்டை போட்டுட்டே இரு, விட்டு கொடுத்துறாது பேரு, என் மகனை தயவு செஞ்சு மறந்துடாதரா அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்றாரு. சோ அப்படி நம்ம காய்ச்சி மாதிரி, சோ காய்ச்சி இருப்பது வந்து பாத்தீங்கன்னா செசார் ஃபைபர் கடம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெக் வந்து நம்ம அந்த வீட்டு வெளியே போக கூட சொல்லிக்காங்க, அதை யாரும் மறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது நம்ம மேரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு நம்ம யூஜில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டப்படி பார்த்தா அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபெய்டி வந்துட்டு ஒத்துக்கிறாரு, ஆமா யூஜின்னு சொல்றதே கரெக்ட் தான், அவங்க என்ன வளர்ப்பு அப்பா அம்மா இருந்தாலும் சரி அவங்க போற சட்டத்திட்டங்களுக்கு நம்ம அடிப்படைஞ்சு அவங்க மரியாதை கொடுத்தா போன அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம மேரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியா நீ இதுவரை அவங்க சொல்றதை கேட்டு நான் பாத்தே இல்லையே ஃபெய்டி அப்படின்னு சொல்லி சொல்லி, ஃபெய்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா, ஏய் தப்பா சொல்லாத நான் அவங்க சொல்றதை கேட்டுக்க, நீ சொன்னதை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, அங்க இருக்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ கொஞ்சம் சண்டே எடுத்துட்டே இருக்கு, அமெரிக்கன் சேனல் வந்து மாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு நம்ம யூஜின் வந்து பாத்தீங்க இங்க இருக்கவங்க யாருமே வந்து அமெரிக்கன் இடத்துல பாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம வில்லிக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. ஏய் காய்ஸ் எல்லாரும் நீங்க கொஞ்சம் பாக்குறீங்களா, நல்லா புரிஞ்சுங்க, கேப்டன் தண்டர் உருமாற்றத்தை நம்ம மாத்தவே முடியாது, நம்ம கேப்டன் தண்டரா மாறணும் அப்படின்னா நம்ம இந்த வார்த்தையை சொல்லியே தான் நமக்கு வழியே கிடையாது. சோ அதனால இப்ப எல்லாரும் ஓட் பண்ண ஆரம்பிங்க, ஒண்ணே இங்க உட்காந்து நம்ம அமெரிக்கன் இடத்துல டிராமா பாக்குறது அப்படி இல்ல அப்படின்னா வெளியே போய் ஒன்று மணி எத்தி உதைக்கிறது, யார் எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம யூஜி வந்து பாத்தீங்கன்னா, ஏய் இது இந்த வழியில முடிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம வெளியே வந்து பீஸா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒண்ணே வந்து நம்ம இடிக்கு வந்து உண்மையா போய் என்ன பீஸா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, ஏய் நான் விஷயத்தை கேட்ச் பண்ணிட்டேன் பாவோ மைண்ட் வாஷ் நான் பிடிச்சிட்டேன், சோ எனக்கு தெரிஞ்சது இது ஒரு கிரேட் ஐடியா, சோ எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே கிரேட் ஐடியாப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு பேரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்காது. சோ நான் ஒன்று பீஸா வந்து ஆர்டர்லாம் பண்ண போறது கிடையாது, சோ நான் இங்க சொல்ல வந்து என்னன்னா ஃப்ரைடே நைட்டை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, நம்ம எல்லாருமே அந்த நைட் பீஸா ஆர்டர் பண்ணி ஒன்னா உட்காந்து மிஸ்டர் வந்து உட்காந்து பீஸா சாப்பிட்டுட்டே படமா போவோம், இந்த ஒரு சமயத்துல நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஃப்ரைடே இதை மறுக்காது. சோ இங்க இருக்கவங்க யாருமே அந்த உண்மையான ஃபேமிலி கிடையாது, உன்னையும் மேலேயும் தவறு அப்படின்னு சொல்லி சொல்ல, அதனால வில்லிக்கு எந்த ஒரு வேற மத்தத்தை கொடுக்குது. சார் என்ன சொல்றா சொல்லி பாருங்க அப்படின்னா, ஏ நமக்கு பவர்ஸ் கொடுக்கும்போது விசார்ட் வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தா சொல்லி நீங்க எல்லாம் மறந்துட்டீங்களா, உண்மையான குடும்பம் அப்படிங்கிறது ரத்தத்தினால வரது கிடையாது, அது பாண்ட்னால வருது, நம்ம பீசா நெட் மாதம் சரி ஓகே. இப்ப மேரியை தவிர மத்த இருக்கவங்க எல்லாருமே சொல்லுங்க, உண்மையிலேயே அப்பவே ஒன்றவரோட வாரம் வந்து இப்ப நம்ம நிறுத்துல அப்படின்னா என்ன நடக்கும் சொல்லி நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஸாவே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாம் சோபால சாய பில்லி தலையில அடிச்சுட்டு, ஏய் ஒண்ணுமே தராத உலகத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டு கதவை யாரும் எட்டி உடைக்கிறாங்க, ஐ மீன் எட்டி உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சோ யாரா சொல்லி பார்த்தா அதுல பேட்மேன். சோ அவர் வந்து அப்படியே பிளாஷ் கூட்டிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த இடத்துல எலிமெண்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏய் பசங்களா அவங்களை யாருக்கா ஜூஸ் பாஸ் வேணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ அங்க இருக்க விழாவை வச்சுதான் சாப்பிட சரி எதாவது முடிஞ்சதை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் உள்ள கொடுக்குறாங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்ட் உமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வந்து ஜூஸ் பாக்ஸ் கொடுத்துறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க மேல வர ஸ்மெல்ல தாங்க முடியாம எல்லாருமே மூக்க பிடிச்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம செவத்துல பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு.
சோ என்ன சொல்ல வந்து பாத்தீங்க அப்டினா ஏய் பில்லி நான் உன பத்தின ஒரு சின்ன விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சோ நீ உன மேஜிக் லைட்டிங் யூஸ் பண்ணி சாண்ட்மேனோட மைண்ட்ல ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ண நினைவுல திருப்பி கொண்டு வந்துட்டியாமே சோ அந்த மாதிரி ஏதாவது உனக்கு பண்றியா அப்படின்னு சொல்லியிருக்க அப்ப பில்லி வந்து பாத்தீங்க அப்டினா பேட்மேன் நான் ஒன்னும் சாண்ட்மேனோட நினைவுல எல்லாம் திருப்பி கொண்டு வரல அவளுடைய மூளையை மட்டும் தான் சரி பண்ணேன் அதோட இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பேட்மேன் அப்படியே பிளாஸோட மாஸ்க் அப்படியே திறந்து சோ இவனுக்கு சாண்ட்மேன் மாதிரி தான் மென்டல் டிஹைட்ரேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி சமத்துல பக்கத்துல இந்த பீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சைபாக்க பார்த்து சைபாக் உங்க ஆட்டோகிராஃப் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சைபாக் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பார்த்து உங்களோட வளர்ப்பு பெற்ற வந்து எப்படி அவங்க வீட்டுல வந்து புளியெல்லாம் வச்சுக்க விடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உன்ன பீட்டர் கொர்ஸ் ஆகும் உங்களால உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சைபாக் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கண்ணால முடியல ஆனா என் சைபர் கண்ணால முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு வந்து அப்பதான் பீட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா நம்ம அந்த டயர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா யார் கண்ணுக்கும் பார்த்தா தெரியாது பில்லி மட்டும் தான் பார்வையாக்காரு அங்க இருக்க எல்லா சசாம்பே ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியா சசாம்பாங்கிறது புரிய வருது இந்த நினைவுகளோட அப்படியே அவர் மின்னலோட தூக்கி அடிக்கிறாரு பில்லி மேரி பில்லின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவர் அப்படிக்க பில்லி வந்து எந்திரிச்சு யாரு யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்காரு அதுக்கு நான் பிளாஷ் வந்து நான் அப்ப அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நான் பில்லி வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் அதை கேட்க வரல நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி கேக்குறேன் நான் உன் மைண்டுக்குள்ள வேறுபட்ட உலகத்தை பார்த்தேன் சோ அந்த மாறுபட்ட உலகத்துல முழுக்க முழுக்க நம்பிக்கையெல்லாம் நினைஞ்சிருந்துச்சு நீ எதுக்கா இங்க வந்தா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இவங்க காதைகள் ஒரு சின்ன நியூஸ் சொல்ல ஆரம்பிக்குது சோ நாங்க ஒரு சின்ன ரிப்போர்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கோ ஒரு மெசேஜ் வந்து யுனைடெட் கிங்டம்ல இருந்து நாங்க ரிசீவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல டிவி எல்லாருமே பாக்காங்க சோ டிவி அந்த நியூஸ் வந்து பிளாஸ் ஆகுது சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் ரிசீவ் பண்ணிக்கிறோம்னா யூஎஸோட ஃபிளைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஃபிளைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமேசான்ஸோட இன்விசிபிள் ஜெட்டுக்கு எதிராக அப்ப நின்றுக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேர் வந்து ஹோ நோ அப்படிங்கிற ஏன்னா போனவங்க யாருமே திரும்பி வர முடியாது அந்த சமயத்துல அந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்சு வெரிஃபை பண்ண வர இந்த இடத்துல இருக்க ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க லீட்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க ஹேர் ஜோடர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன் நம்ம பிளாஸ்க்கு பயங்கரமான சார் ஹேல் அப்படின்னு சொல்லி கத்துறாரு சோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சைபா கோல் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட் வந்து இருப்பா அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டம்ல ஒரு மேசிவான எக்ஸ்பிரஷன் வந்து ஏற்பட்டிருக்கு சோ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிரஷன் மிகப்பெரிய வெளியே வந்து இதுவரை யாருமே பார்க்காத இருக்கு ஆனா இதை ஏற்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ஸ் கிடையாது இதை ஏற்படுத்தினா அப்பா அம்மையா அட்லாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ பேக் வந்து உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டா அது நம்ம சபை அப்போ பாத்தீங்கன்னா சாட்டலைட் இமேஜ்ல தெரியல ஒரு பெரிய வெளியேறுத்துறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு சில பேர் பேரிக் வந்து பயங்கர சாப் இதான் இதான் முடிவு எல்லாருக்குமே இதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேனை கூட்டிட்டு உள்ள விடுறாரு சோ உள்ள விடுற நேரம் பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல டேபிள் வந்து சாச்சுறாரு சோ பேட்மேன் வந்து என்ன நடத்துற நீ பண்ண பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம பேரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்மேன் நம்ம இப்ப ஏதாவது செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க பேட்மேன் உண்மையிலே மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க என்னால இது வெறும் கனவு அப்படின்னு சொல்லி நினைச்சு எல்லாருமே கிளஞ்சிரு சொல்லிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் பேட்மேன் வந்து பாத்தீங்க நீ நினைச்சா நினைக்காட்டே சரி இது உனக்கு கலைஞ்சுதான் போக போதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நான் பேரி வந்து பாத்தீங்கன்னா பேட்மேன் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க நம்ம ஒருவேளை இவத்தனை பிடிக்க முடியல அப்படின்னா நான் எந்த விஷயத்துலயும் எந்த செயலையும் எனக்கு மெமரிஸ் எல்லாம் மறந்து போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பேட்மேன் வந்து நடக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ உடனே பிளாஸ் வந்து பேரா ஓகே ஓகே பேட்மேன் ஒருவேளை நம்ம இவத்தனை பிடிச்சிடறோம்னு வச்சுக்கோமே ஆனா கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க அந்த வரலாற்றுல எந்த ஒரு சில மாத்தனா அப்படிங்கிறத அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்ல அப்படின்னா கடல்ல மன்னப்படுத்துறது சமம் சோ நான் ஒத்துக்க வரும்ல ஆனா எனக்கு வேற வழி கிடையாது பேட்மேன் நம்ம இந்த வேர்ல சிக்கிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ சொல்லி முடிச்சுட்டு பேரு என்ன சொல்ல சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பேட்மேன் நமக்கு வந்து யார் யாரெல்லாம் சூப்பரியம் மனு தெரியுமோ அவங்க எல்லாருமே நம்ம ஒன்னா சேர்த்து அவங்க இந்த வேலையில இறக்கியானோ சோ நம்ம அப்பா அம்மா ஒன்றவங்களோட போற வந்து நம்ம நிறுத்தியானோ இந்த உலகத்தை வந்து காப்பாத்தியானோ அப்படின்னு சொல்லி சொல்ல பேட்மேன் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிளாஸ் புரியல என்ன முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஆமா இங்க இருக்கிறது ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் ஒண்ணே நீ இந்த மொத்த உலகத்தையும் மாத்திர அப்படி இல்ல அப்படின்னா நம்ம நகரத்துல வந்து எரியணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த இடத்துக்கு சைபா பார்த்து ஏன்டா கத்திரிங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நம்ம சைபா பார்த்தோம் கொஞ்சம் சத்தம் எல்லாம் பேசுங்களா இங்க எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாம் பயப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எல்லாம் பயப்பட மாட்டோம் சைபா நாங்க எல்லாம் புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லோரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏய் காய்ஸ் நீங்க இப்ப எதை பத்தி பேசுங்களா அதை தான் நாங்களும் பேசுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இந்த சமயத்துல நம்ம பிளாஷ் நேரம் வந்து சைபா கிட்ட சோ வந்து என்ன சொல்ல சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சைபா அப்படினா யார் யாரெல்லாம் விழுமோ அவங்க எல்லாத்தையும் உண்மையை எப்பயே கண்டக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு சைபாக்கு வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே யார் யாரும் அவங்க ஹெல்ப் பண்ண ஒத்துக்காங்களே அவங்க எல்லாருமே கண்டக்ட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம அப்பா அம்மா ஒன்றவங்களோட போற வந்து நிறுத்த போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல சைபாக்கு வந்து ஒரு சைன் மௌனம் வராரு
சூப்பரா வந்து ஒண்ணே பேர்ல நீ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்க அவன் சைபா பண்ண பாத்தியோம்னா அவங்க எல்லாருமே பேட்மேன் வர வர மாட்டாங்க அப்படி சொல்லி சொல்றாரு சோ நீ பிளாஸ் பண்ணே பிள்ள எதுக்கா இவர் அப்படி சொல்லி கேட்க அவன் சைபா பண்ண பாத்தியோம்னா எனக்கும் சரியா தெரியல பேரி ஆனா இவங்க பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்மேன் சுத்தி ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி வந்து பில்ட் பண்ணப்பட்டிருக்கு சோ எனக்கு தெரியும் இந்த சூட்டை போட்டுட்டு ஒரு சாதாரணமான எந்த சக்தி இல்லாத மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்கள பொறுத்த வரையும் இந்த மொத்த உலகத்தையும் பொறுத்த வரையுமே சரி பேட்மேன் அப்படிங்கிறவே சாதாரணமான மனுஷன் கிடையாது இந்த சூட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு அழிவுள்ள சக்தி ஒரு தோக்கடிக்க முடிய ஐ மீன் தோக்கு தோல்வியே இல்லாத சக்தி தோக்கடிக்க முடியாத சக்தி அவங்க பொறுத்தவரை பேட்மேன் அப்படிங்கிறவே தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல அது நம்ம பிளாஸ் கருப்பேற்றது நான் தோக்கடிக்க முடியாதவா இந்த உலகத்துல யாருமே அப்படி கிடையாது சேபா உண்மையான ஃபேக்ட் என்ன தெரியுமா இந்த உலகத்துல எல்லாருக்குமே எடுக்கிறதுக்கு ஒன்று இருக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்கு சரி ஓகே இப்ப நம்ம எல்லாருமே இந்த இடத்துல கிளம்பலாம் நம்ம உடனே இந்த இடத்துல கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பிளாஸ் அப்படின்னு சொல்லி குறை கேட்க நம்ம யாரும் சொல்லி நான் வேலை வந்து திரும்பி பார்க்க அந்த இடத்துல வந்து நம்ம பில்லி வராது ஸோ வந்து நாங்களும் உங்களோட வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடி வந்து பில்லி அப்படி சொல்லி கூப்பிடாரு நம்ம ஃப்ரைடி வந்து பாருங்க அப்படின்னா ஐ மீன் நம்ம பில்லி வந்து பாருங்க அப்படின்னா நாங்களும் உங்களோட வந்தே தான் அதுவும் நீங்கள் நானும் மட்டும் தான் இந்த ஃபைட்ல இறங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா நீங்கள் நானும் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னாலும் சரி நம்மளால் வந்து வெறும் டிவி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஏதாவது நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்க முடியாது ஸோ நல்லா தான் நடக்கணும் அப்படின்னா நம்ம தான் நடக்க வச்சானோ அப்படின்னு பில்லி சொல்ல நம்ம பேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸான குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்குமே பெல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கிடையாது பிளாஸ் இது எல்லாருக்குமே டேஞ்சரஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஒன்று ஒன்று நானும் வரேன் நான் இங்க பெருசு என்ன பண்ண போறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனா நான் ஏன் சொல்றீங்க உங்களுக்கு தெரியும் சோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் இங்க பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த இடத்துல வந்து சசா ஃபேமிலி எல்லாருமே எங்களுக்கு பீசா ரெடி வேணும் அப்படின்னு சொல்லி ஃபெயிலியை பார்த்து கேட்டேன் எல்லாருமே இதே கேட்டோட ஃபெயிலிய வந்து ஓகே ஓகே கைஸ் நான் ஒத்துக்கிறேன் அதோட இங்க யாரோ ஒருத்தர் ஹீரோவா ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம பேரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்மேனை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாரு சோ வந்து போகும்போது புருஷா இருந்தா கண்டிப்பா எங்களை வந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க அது பேட்மேன் மனசு குத்துது சோ பேட்மேன் சைபாக் வெயிட் அப்படிங்கிறாரு சோ என்னன்னு சொல்லி திரும்பினா பேட்மேன் அப்படியே அத்தனைக்கு லீட் பண்ணி எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லி நம்ம இங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு எவன் எல்லாம் முடியுமோ அவன் எல்லாம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி நடந்து போக கீழே மாசா அவருடைய சேட்டை வந்து பேட்டா மாற தாறு மாறா இருக்கும் இந்த சீன் விசுவலா பார்த்தா சோ இப்ப சீன் அப்படியே மாறு சோ சீன் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெமிஸ்கிரால வந்து பாருங்க அவங்க வந்து ஏரோப்ளேன்ல பறந்துட்டு இருக்காங்க சில சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேரோகிராம் வந்து பேசிட்டு இருக்காங்க கிடையாது எல்லாருமே வந்து சேருங்க சோ எப்படி பிள்ளைய முடியுமோ அப்படி இப்படி இல்லாமங்க எவ்வளவு ஸ்பீடா முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்க சமயத்துல நம்ம என்சார்ட்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க சோ என்ன சொல்றாங்க சரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரஸ் அவர் வந்து கொஞ்சம் இப்ப பலவீனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க சமயத்துல நம்ம சேவாக்குள்ள வந்து என்ன சொல்ற என்சார்ட்ஸ் உங்களால இங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம என்சார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய முடியா நான் சொன்னதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு புது டீம் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மட்டும் இல்லாம இது யார் இப்ப புதுசா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம என்சார்ட்ஸ் நேரம் அந்த ஹேரோகிராம் வந்து ரியல் வேர்ல்டுக்கு அவங்க மேஜிக் யூஸ் பண்ணி வராங்க சோ இதை பார்த்து நம்ம பேட்மேன் பாருங்க அப்படின்னா அவன் பேர் தான் பிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ இப்போ பாத்தீங்கன்னா காட்சி மாதிரி சோ இப்போ காட்சி லண்டன்ல இருக்கு அப்படின்னு நியூ திமிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்கா அம்மனு ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா சண்டை இருக்காங்க சில சமயத்துல நம்ம அக்கா அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று மணம் பார்த்து நீ எதுக்கா என் மனைவியை கொண்ட அப்படின்னு சொல்லி இருக்க அதுக்கு நான் ஒன்று மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏய் நான் அவளை கொள்ளலாம் ட்ரை பண்ணல அவதான் என்னை கொள்ள ட்ரை பண்ணா நான் வெறும் என்னை தக்காத்துக்கு தான் ட்ரை பண்ணேன் வெறும் சேஃப்டி பர்ஸ் தான் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நம்ம அக்வாமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி சேஃப்டி பர்ஸ் தான் பண்ண அப்படின்னா எதுக்காக அவருடைய கிரீடத்தை எடுத்து நீ ஒரு ட்ரோஃபி மாதிரி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று மணி வந்து நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல ஸோ நான் அந்த மாட்டிக்கிறது ட்ரோஃபி மாதிரி கிடையாது அது உங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல அது நம்ம அப்பா மனக்கு கோத்த கலப்புது நான் உனக்கு காதலிச்சுங்கிறது என்ன நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நான் ஒன்று மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லணுமா நீ என்ன காதலிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த இடத்துல சசாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விடியோகத்தை ஏற்படுது என்ன சொல்லி ஏன் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எல்லாருமே தட தடம் ஓடி வராங்க நம்ம பிளாஸ் ஆகட்டும் பேட்மேனா இருக்கணும் சசாம் இருக்கணும் சைபாக இருக்கணும் இன்ஸ்டாட்டஸ் ஆகட்டும் எலிமெண்ட் ஒன்று அந்த டயர் ஆகட்டும் நம்ம டைமி எல்லாருமே வந்து பயங்கரம் தடதாயும் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க சில சமயத்துல பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பார்த்து சூப்பர் ரெண்டு சூப்பர் ஹியூமன் ஹார்மி எடுத்து வெறும் ஆறே ஆறு பேர் இந்த ஃபைட்ல யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி கேட்காரு கமான் பேட்மேன் நான் என் கஷ்டத்தையே இதை ஜெயிச்சுக்கேங்கிற மாதிரி சொல்ல நம்ம சைபாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே நான் ஒன்று உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு சிதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபாக் தப்பு போல தப்பா பண்ணிட்டு போயே
அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்பியர் போட்டு ஒன்று மனை தூக்கி ஸோ ஒன்று மன் என்னோட வரா அப்படின்னு சொல்லி அவர் தனியாக எழுத்துட்டு போறாரு. ஸோ இந்த சமயத்தை சரி பார்க்கறது பார்த்தீங்கன்னா அப்போ சரி நான் வந்து அப்போ அக்வாமேனோட அந்த பயோ அப்பனை கண்டுபிடிச்சு இந்த மொத்தம் எப்படி சொடர் மனை பக்கத்தில் இல்லாடி இந்த மொத்த ஐலாண்டை அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு நான் பேர் எடுத்தேன் அப்போ ஓகே சரி பார்க்க நீ முதல்ல போய் அதை கண்டுபிடி அதோட அதை நிறுத்த ட்ரை பண்ணு அதோட நான் போய் அக்வாமனை நிறுத்த ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஸோ இப்போ நேராக இருக்க அக்வாமனை முன்னாடி போய் ஆர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஆர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாமன் வந்து பார்த்தீங்க அப்புறம் யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு நம்ம பேரி வந்து பார்த்தீங்க அப்புறம் நானா நீ இந்த மாதிரி மான்ஸ்டர் மாறு அப்படின்னு சொல்லி என்னைக்குமே நினைச்சு பார்க்காத ஒருத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சில சமயத்தில் அப்படியே நம்ம சசா வந்து ஒன்றரை மணி தீட்டு போய் பிடிச்சிருக்காரு. இந்த சமயத்தில் நம்ம சசா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் கடைசியில் நம்ம மீட் பண்ணும்போது உங்களோட பேசுறதுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீ ஏதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு அதோட நான் பேசுறதே முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா ஆனால் நீ விளையாடுறதே முடிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்க மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்து பேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்சார்ஜஸ் இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவங்க மேஜிக் யூஸ் பண்ணி சசாம்னு சொல்லி அங்கே இருக்க அஞ்சு பேருமே தனித்தனியாக பிரிச்சு விட்டாங்க. சசாம இருக்க அஞ்சு குழந்தைகளுமே தனித்தனியாக பிரிச்சு விட்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இன்சார்ஜஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான் ஸ்பை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம எலிவன் தோணுது கிடையாது. ஸோ இந்த சம்பவத்தை வந்து மேரி வந்து பார்த்தீங்கன்னா ஏய் ஃப்ரெடி யூஜி எல்லாருமே வந்துருக்கீங்க நம்ம எப்பயும் வந்து மாறியாரு நமக்கு நேரமே கிடையாது எல்லாமே சசாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்ல ஒன்று மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பில்லியை வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்ததான் தெரியுது உங்களாம் சாதாரண பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தா நம்ம பேரிக்கு ஒரே சாப் ஏய் பில்லி அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று வந்து போறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா வந்து மேரி பில்லி அப்படின்னு சொல்லி கத்தேன் நான் பிளாஸ் இருந்து நோ அப்படின்னு சொல்லி கத்தேன் ஒன்று போனவங்க கத்தி எடுத்து பில்லியை சொருக்கி தூக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்படியே பில்லி வந்து சாத உடம்பு அந்த கடவுள் சக்தி எல்லாம் ஒரு மிகப்பெரிய வடிவத்தை வெளிப்படுது. இதை பார்த்தோம் நம்ம பிளாஸால் தாங்கவே முடியல அப்படியே மண்ணில் செறிஞ்சு இல்லை இல்லை அவன் வெறும் பையன் அவன் வெறும் சாதாரண பையன் அவன் வெறும் சாதாரண சொல்ற சமயத்துல ஹோ பேரே அப்படின்னு சொல்லி குரல் கேட்குது. யாராவது என்ன நேரம் கட்ட நேரத்துல சொல்லி எந்திரிச்சு பார்த்தா வேற யாருமே நம்ம ரிவர்ஸ் கிளாஸ் வந்த ஒரு பேரிய பார்த்து ஹே பேரி நீ என்ன பண்ணிக்க சொல்லி பாத்தியாடா அப்படின்னு சொல்லி சொல்ல இதோட இந்த இஷ்யூ வந்து முடியுது. ஸோ ஓகே பேரி அப்படி என்னதான் பண்ணாங்க அடுத்த இஷ்யூ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யாஸ் வேற குளிச்சுக்குமா தொழில் நிற்கலாம்.